இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், தமிழக அரசின் முக்கிய செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வந்த இந்த கூட்டத்தொடரில் முதல் நாளில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அடுத்த நாள் கேள்வி நேரமும், அதன் பிறகு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் முதலமைச்சரால் வாசிக்கப்பட்டது. இந்த நன்றி உரையின் போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 1100 சேவை மைய எண்ணெய் அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தார். அத்துடன் விவசாயிகளின் துயரை போக்கக்கூடிய வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து 4 நாட்கள் பேரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. 5 ஆண்டுகால அதிமுக அரசின் ஆட்சி காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்ய முடியும். அந்த வகையில் இதனால் இன்று நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் துறை ரீதியான புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் மற்றும் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களின் தற்போது நிலை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி வழங்குவது தொடர்பாகவும் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்ததற்கு அமைச்சரவை கூட்டத்திலும் ஒப்புதல் பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பான பல்வேறு முக்கிய ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறதால் பல்வேறு புதிய திட்டங்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அறிமுகப்படுத்தலாம், ஏற்கனவே அறிவித்த திட்டங்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சரிடமும் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு ஒப்புதல் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் பிரதமர் சென்னை வரவேற்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அதே போன்று இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் உள்ளிட்ட ஒப்புதல்கள் பெறப்படும் எனவும் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பாக தமிழக அரசு சார்பில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி.